வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்வேஸ் தமிழ். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் நடித்த திரைப்படங்களில் அதிகளவு வசூல் செய்த டாப் 10 திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், அந்த திரைப்படங்கள் எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் புலி. இந்த படம் சிம்புதேவன் இயக்கத்தில் தளபதி விஜய், ஸ்ரீதேவி, ஸ்ருதிகாசன், ஹன்சிகா உள்ளிட்டோர் நடிப்பில் 2015 ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச முதல் ஃபேண்டசி அட்வென்ச்சர் திரைப்படமான இந்த படத்தை வந்து 92 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படம் உலகம் முழுக்க எந்த அளவுக்கு வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க 105 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கு. இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் பைரவா. இயக்குனர் பரதன் அவர்களோட இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் 2வது முறையாக நடிச்ச இந்த படம் வந்து 2017 ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிச்சிருந்த இந்த படத்தை வந்து 70 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படம் உலகம் முழுக்க எந்த அளவுக்கு வசூல் பண்ணிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுக்க 115 கோடி வசூல் பண்ணிருந்துச்சு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் கத்தி. இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களோட இயக்கத்துல 2வது முறையாக தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச இந்த படம் வந்து 2014 ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. சமந்தா கதாநாயகியாக நடிச்சிருந்த இந்த படத்தை வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 70 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 134 கோடி வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் துப்பாக்கி. இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல முதல் முதல்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஆக்சன் த்ரில்லர் மூவியான இந்த படம் 2012 ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நடிகை காஜல் அகர்வால் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச படங்கள்ல முதல் முதல்ல 100 கோடி வசூல் செய்த இந்த படம் தளபதி விஜய் அவர்களுடைய கெரியர்ல முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சது. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை சுமார் 60 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 137 கோடி வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன திரைப்படமாக இருந்தது. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் தெரி. இயக்குனர் அட்லி அவர்களுடைய இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஆக்சன் த்ரில்லர் மூவியான இந்த படம் 2016 ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல தளபதி விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 72 கோடி செலவுல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 168 கோடி வசூல் பண்ணிருக்கு. இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் பீஸ்ட். தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல இந்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆன ஆக்சன் காமெடி மூவியான இந்த படத்துல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை சுமார் 150 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 250 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணிருக்கு. இந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் சர்க்கார். தளபதி விஜய் அவர்களோட இந்த படத்துல 3வது முறையாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்குனராகவும், 2வது முறையாக கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாகவும் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. 2018 ஆண்டுல ரிலீஸ் ஆன இந்த படத்தை சுமார் 130 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 258 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் மெர்சல். தளபதி விஜய் மற்றும் அட்லி ஆகியோருடைய கூட்டணியில உருவான 2வது படமான இந்த படம் 2017 ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. ஆக்சன் த்ரில்லர் மூவியான இந்த படத்துல தளபதி விஜய், நித்யா மேனன், சமந்தா, காஜல் அகர்வால் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 120 கோடி பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 267 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச திரைப்படங்கள்ல முதல் முதலாக 200 கோடி வசூல் செய்த திரைப்படமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம, தளபதி விஜய் அவர்களை வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றிய முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒன்னாக இருக்கு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் மாஸ்டர். தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச ஆக்சன் த்ரில்லர் மூவியான இந்த படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துல தளபதி விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 135 கோடி செலவுல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 250 கோடியிலிருந்து சுமார் 300 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி 2வது இடத்துல இருக்கு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் பிகில். இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் 3வது முறையாக இயக்குனர் அட்லியோட இயக்கத்துல இரட்டை வேடத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல தளபதி விஜய், நயன்தாரா, ரெபா மோனிகா, கதிர், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்சன் மூவியான இந்த படம் 2019 ஆண்டுல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை 180 கோடி செலவுல எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் உலகம் முழுக்க 321 கோடி வசூல் பண்ணிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் நடிச்ச திரைப்படங்கள்ல 300 கோடிக்கு மேல் வசூல் செய்த திரைப்படமாகவும், அதிக வசூல் செய்த திரைப்படமாகவும் இந்த படம் இருக்கு. வெளிநாடுகள்ல மட்டுமே 96 கோடி வசூல் செய்த இந்த படம் விஜயோட கரியர்ல முதல் முதல்ல 300 கோடி வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற பெருமையை இந்த படம் பெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.